praise the Lord, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் செய்தி நேரத்திற்காக ஆயத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் செய்தி கேட்கிற வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பி நம்மை ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக வைத்திருக்கிறபடினாலே இந்த நாள் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் அதை இவ்விதமாக எழுதலாம், இருதயம் வாழும். அதாவது இருதயம் வாழுகிற ஒரு அனுபவம். இந்த நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கம், கண்ணீர், கவலைகள், பிள்ளைகளினாலே, புருஷனாலே, மனைவினாலே, இப்படி அநேக நெருக்கங்கள் நம்மை தினந்தோறும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே நம்முடைய இருதயம் சோர்வுற்றதாகவும் அந்த இருதயத்திலே ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் இல்லாததாக அநேகருடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை கூட இந்த நாளிலும் காலை வேளையிலே ஒரு செய்தியை கேட்டபோது நான் அதிகமாக துக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இருதயம் வாழும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்தா ஒருவேளை உங்களுக்கு நிச்சயமாக அது புரியும். இந்த நாளின் செய்தியை இந்த வசனத்தோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. உங்க குடும்பங்களில் உள்ள அநேக போராட்டங்களாக இருக்கும், கஷ்டங்களாக இருக்கும், எதுவும் ஒருவேளை மாறாவிட்டாலும் ஆனால் உங்களுடைய இருதயத்தை முதலாவது ஆண்டவர் திடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, முதலாவது உங்களை வாழ வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாற நினைக்கிறோம், ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்மோடு கூட பேசுகிற நம்முடைய இருதயம் இருக்கு இல்லையா, ஒரு துன்பத்தை பார்க்கும் போது, ஒரு நெருக்கத்தை பார்க்கும் போது நம்மிடத்திலே நம்முடைய இருதயம் பேசும், நீ என்ன இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னால் வெளிவர முடியாது, இந்த போராட்ட களத்தில் இருந்து உன்னை ஜெயிக்க முடியாது என்று நம்மோடு கூட பேசி நம்மை சோர்வுக்குள்ளாக்குற ஒரு இருதயம் இருக்கிறது அல்லவா. முதலாவது ஆண்டவர் இந்த இருதயத்தை வாழ வைக்க விரும்புகிறார். இந்த இருதயம் வாழும் போது நீங்கள் தைரியப்பட்டு விடுவீர்கள், பலப்பட்டு விடுவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்களை எளிதாக ஜெயிக்கும்படியாக நீங்கள் புது பலன் உள்ளவர்களாக மாறுவீர்கள். நாம் அநேகர்கள் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும்படியாக இருதயம் பாரத்தால் நிறைந்ததினால் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்முடைய ஜபங்கள் கேட்காதது போல தோன்றிவிடுமையானால் நம்முடைய இருதயம் செத்த நிலைமைக்கு மாறிவிடும். இனி இதில் ஜெபி பலனில்லை, எனில் இந்த காரியத்தை சொல்லி பயனில்லை, என் புருஷன் கேட்க மாட்டான், என் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, நான் ஒரு ஒரு நிர்பந்தமான நிலைமையில் வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய இருதயம் ஒரு மரணித்த நிலைமை, அதாவது செத்த நிலைமைக்கு போகும்போது உயிர்ப்பிக்க முடியாத நிலைமைக்கு போய்விடுகிறது. அல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களையும் என்னுடைய இருதயத்தை முதலாவது வாழ வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 69:32 படிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள், தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். இது தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா. தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர், அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே உண்டான அநேக போராட்டங்களுக்காக அவர் ஜெபித்தவர், விண்ணப்பங்களை ஏறெடுத்தவர், ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர். அல்லேலூயா. ஆனால் அவர் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காலங்களில், அதாவது இதை வாசிக்கிறவர்கள் ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும்படியாக அநேக தீர்க்க தரிசனங்களையும் சொன்னவர். அல்லேலூயா. தன்னையும் காத்துக் கொள்ளும்படியாக ஜெபித்தவர், தன்னுடைய வார்த்தைகளை வாசித்தவர் வாசிக்கிறவர்களும் பலப்படும்படியாக அநேக தீர்க்க தரிசனமான காரியங்களை சொன்னவர். அல்லேலூயா. அந்த தேவனை தேடுகிறவர்களே, அதாவது தேவனை தேடுகிறவர்களே, அவர் கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், பேசுகிற நான் ஒவ்வொருவரும், நானும் இந்த தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிற ஒரு அடிப்படை காரியம் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனை தேடுகிற பட்சத்தில், அதாவது என்னுடைய இருதயம் மரண செத்து விட்டது, சூழ்நிலைகளினால் தகர்க்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களா? ஆனால் உங்களிடத்தில் ஆண்டவர் ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் பலப்பட வேண்டுமானால், அதில் வாழ வேண்டுமானால், நீங்க வாழ வைப்பதற்குரிய காரியத்தை தேட வேண்டாம், வாழ வைக்கிற ஆண்டவர் இருக்கிறாரே, அவரை தேடுகிற அனுபவம், அதாவது நான் இந்த ஆண்டவரை தேடுகிற பட்சத்திலே என்னுடைய இருதயம் வாழும் என்கிற அடிப்படை நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருந்தா போதும். ஆமென். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களே என்ன நடக்குமா?
நடக்காது என்கிற ஒருவேளை நடந்துவிடும் எப்படியாயிலும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க வாழும் என்று ஆமென் என்று தேவனாகிய கர்த்தர் அதை முத்திரையில் இட்டு வைத்திருக்கிறார் இது நான் ஏற்கனவே சொன்ன இல்ல இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது தேவனை தேடுகிற எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் தேவனை தேடுகிற ஒரு 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 காலத்தில் வாழ்கிறவர்கள் தேவனை தேட யோசிக்கிறவர்கள் சிந்திக்கிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அடிப்படையாக இந்த இருதயத்தை வாழ வைக்கும்படியாக இந்த ஆண்டவர் விரும்பி தீர்க்க தரிசனமாக ஒரு தீர்க்க தரிசி வாயிலாக சொல்லி இருக்கிறார் அப்போ எதுவரைக்கும் வாழும் நாம ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வோம் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவோம் சாட்சி எல்லாம் சொல்லுவோம் வீடு கட்டணும்னு கேட்போம் வீடு வந்துடும் கார் கேட்போம் கார் வந்துடும் ஒரு காலகட்டம் வரும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடைபெறாது நாம நாம பல சாட்சிகளை சொல்லும் போது நம்மள பலர் கூப்பிட்டு ஜெபிக்க சொல்லுவாங்க பிரதர் உங்க வாழ்க்கையில இது நடந்து இல்லையா என்னுடைய வாழ்க்கையிலும் சில ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று ஜெபிக்க சொல்லுவாங்க ஆனா நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீங்க ஆனா காரியங்கள் மாறுதலாய் மாறாது அதாவது சிலருடைய வாழ்க்கையில் நன்மைகள் பெற்றுக் கொள்ளவில்லை என்று அவர்கள் சொல்லும் போது நீங்கள் துக்கத்தில் போய்விடுவீங்க எனக்கு செய்தீங்கல்லப்பா அந்த சகோதரிக்கு சகோதரனுக்கு செய்யவில்லை என்று இப்படி ஒருவேளை ஒரு சாட்சிக்கு ஒரு பத்து சாட்சியை கேட்கும் போது உங்களுடைய இருதயம் அதாவது ஒரு 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 துக்கத்தினால் நிறைந்து ஒரு சோர்வுக்குள்ளாகி நீங்கள் தேவனை விட்டே போகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவீங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா எதுவரைக்கும் வாழும் இருதயம் வாழும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த இருதயம் எதுவரைக்கும் வாழும் என்று நமக்கு தெரியணும் இல்லையா ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ரெண்டு வருஷமா இல்லைன்னா பத்து வருஷமா இல்லைன்னா ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தானா இல்லைன்னு இல்லை நல்ல காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு மட்டும்தானா நல்ல பாட தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இவர்களுடைய இருதயம் தான் வாழுமா அது எத்தனை காலம் வாழ வேண்டும் வாழும் என்று தெரிந்தால்தான் நீங்கள் இந்த வசனத்தை பிடித்து ஜெபித்து உங்க வாழ்க்கையில நன்மைகளை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அல்லேலூயா சங்கீதம் 22:26 படிங்க சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் எதுவரைக்கும் வாழுமா என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் வாழுமா அப்போ கொஞ்ச நாள் என்று இதற்கு குறிக்கப்படவில்லை நாள் இதற்கு குறிக்கப்படவில்லை இந்த தீர்க்க தரிசனத்திற்கு உங்க வாழ்க்கையில் இது சம்பவிக்கும் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் எதுவரைக்கும் வாழும் என்றென்றைக்கும் வாழும் என்றென்னைக்குன்னா முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களுடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கவும் அதை வாழ வைக்கவும் ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்றென்றைக்கும் வாழுமா கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே ஒருவேளை சில கஷ்டத்தின் மத்தியில் ஒரு காலத்தில் சந்தோஷம் மனமகிழ்ச்சியுமாக குடும்ப வாழ்க்கையை தொடங்கி இருப்பீங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கிறோம் குடும்பமாக எல்லா இடத்திலும் போயிருப்பீங்க கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் வந்திருப்பீங்க ஆனால் ஒரு பத்து வருஷத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையை பார்த்தால் அந்த ஒரு மௌனம் ஒரு அழுகை ஒரு 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 நிந்தை இல்லைனா என்னுடைய வாழ்க்கை இவ்விதமாக மாறிவிட்டதே என்று அநேக கண்ணீர் விடுகிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் வேத புஸ்தகம் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் அது எதுவரைக்கும் வாழும் உங்களை மீட்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் அடைக்கப்பட்ட இருதயம் செபிக்க முடியாமல் தகர்ந்து கிடக்கிற உங்களுடைய இருதய அறைகளிலே ஆண்டவர் மீண்டுமாக ஒரு புத்துணர்ச்சியை தந்து மீண்டுமாக தன்னுடைய ஜீவனை அனுப்பி தன்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய இருதயத்தை வாழ வைக்க முதலாவது உங்களை வாழ வைக்க ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை நீங்க பலருக்காக செபித்துக் கொண்டிருப்பீங்க பலருடைய கஷ்டங்களை சுமந்து கொண்டிருப்பீங்க பலருக்காக காரியங்களை நடத்தி கொண்டிருப்பீங்க இவைகளில் தோல்வி உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்களாக பலர் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லி ஊழியத்தினாலே அநேகருடைய பாரங்களை சுமந்தவர்களாக இவர்கள் அமிழ்ந்து போய்விட்டாங்க இல்லைன்னு பிள்ளைகளுடைய பாரம் இப்படி பல பாரங்களை சுமர்ந்து பலரும் அமிழ்ந்து போய்விட்டாங்க ஆனால் ஆண்டவர் முதலாவது உங்களுடைய இருதயத்தை வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதுவும் என்றென்றைக்கும் அப்போ இந்த இது ஒரு தீர்க்க தரிசனம் இது ஒரு விஷன் அதாவது தாவீது ஐயா என்ன செய்யறாரு தாவீது ஐயா மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷனை கொடுக்கிறார் விஷன் என்னது பார்வை பார்க்கிறது
இளைஞர்கள் நம்ம வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் விஷன் தரிசனங்கள் எல்லாம் வரப்போகிற காலங்களில் நடைபெறுகிற சில காரியங்கள். அல்லேலூயா. அப்போ இது தரிசனமாட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கணும். உங்களுடைய இருதயம் தேவனை தேடுகிறவர்களே, உங்களுடைய இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டது அவருக்கு தரிசனம். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே இது ஒரு மிஷன். அல்லேலூயா. மிஷன்னா என்ன? அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு சாட்சியோடு கூட சொல்றேன். மிஷன்னு சொன்னா காரியங்களை செய்யறவங்க, அதாவது சொல்லப்பட்ட காரியங்களை அதன் அடிப்படையிலே செய்து நிறைவேற்றுகிறது தான் மிஷன் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அப்ப ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இந்த சொல்லப்பட்ட தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும், அது என்றென்றும் வாழும் என்று ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது உங்க வாழ்க்கையிலே எவ்விதமாக இதை அதாவது பெற்றுக்கொள்கிறது, அனுபவிக்கிறது, நாம் இதை உடையவர்களாக எப்படி வாழ்கிறது என்பது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. நாங்க ஊழியம் சேர பலர் கேட்போம், பிரதர் உங்க தரிசனம் என்ன கேட்போம், பிரதர் உங்களுடைய ஊழிய பாதம் என்ன, பிரதர் என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே ஆண்டவர் ஒரு தரிசனம் தந்தார், ஒரு 2000 பேர் ரட்சிப்புகளை நடத்துகிறதாகவும் ஒரு பெரிய மியூசிக் பார்ட்டி வைக்கிறதாக இருக்கிறதும் தரிசனம் தந்தார் என்று சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், மரணம் வரும் வரைக்கும் தரிசனத்தை பார்த்து தரிசனத்திற்குள்ளே காலத்தை நகர்த்தி விட்டு போய்விடுவாங்க. அல்லேலூயா. நானும் என்னுடைய மனைவியுமாக சில காரியங்களை பேசிக் கொள்ளும் போது, ஊழியத்தை எப்படி செய்வது, இப்படி பல காரியங்களை சொல்லும் போது, ஆமா நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, சாவு வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டே இருங்க, என் மனைவி அடிக்கடி என்ன சொல்லுவாப்புல. ஆமா. அப்போ தரிசனம் எனக்கு இன்றைக்கு இந்த செய்தியை நான் தயாரித்த போது, இதை ஆண்டவருடைய இருதயத்தில் போட்ட போது, அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வந்தது. உண்மையாகவே நாமும் பலரும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தரிசனம் 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 என்று தனிப்பட்ட விதத்திலும் பிரிந்த விதத்திலும் சேர்ந்த விதத்திலும் ஏதோ தரிசனத்தில் வாழ்கிறோமே தவிர மிஷனுக்குள் வாழ்கிறது இல்லை. அப்ப மிஷன் என்னது, அதை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு சாட்சி சொல்றேன். 1976 வருடத்தில் ஜூலை 6 இஸ்ரவேலில் உள்ள ஒரு கூட்ட ஜனங்களை இன்னொரு நாட்டு ஜனங்கள் பிடிச்சு பணைய கைதிகளா வச்சிட்டாங்க. அப்போ அவர்களை மீட்க வேண்டும். இவர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா, ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த ஜனங்களை எப்படி மீட்பது என்று அவர்கள் ஒரு திட்டம் தீட்டுகிறாங்க. இங்க போனா இவங்களை பிடிக்கணும், இங்க போனா இப்படி பிடிக்கணும், இந்த ஏர்போர்ட்ல இறங்கணும், இங்க இப்படி பல விஷன், அதாவது அவர்கள் திட்டமிட்டு அதை மிஷனாக மாற்றுகிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு பேர் கொடுக்கறாங்க ஹாஸ்டேஜ் ரெஸ்கியூ மிஷன், அதாவது அடைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்கிற மிஷன் என்று பெயர். அல்லேலூயா. அப்போ மிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷன் வேணும், அந்த விஷனின் அடிப்படையில் மிஷன் செய்யணும். ஆனா மிஷன் செய்கிறவர்கள் விஷனுக்குள்ள வாழக்கூடாது. அல்லேலூயா. மிஷன்ல இருக்கிறவங்க அதை செய்து நிறைவேற்ற முடியாது, அவர்களுக்கு ஒரு விஷன் ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. அங்க போய் இருந்துகிட்டு ஐயோ நான் எப்படி செய்யறது, ஐயோ அப்படி போகணுமா அப்படி சொன்னால் எதிரி இவனை வீழ்த்து விடுவான். அல்லேலூயா. இவர் கொடுக்கப்பட்ட பாதையிலே வெகு வேகமாக எதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ, ஏற்கனவே பார்த்து இருக்கிறார்களோ, அதை கட 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 என்று செய்தால்தான் அந்த மிஷனை செய்து நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. மீண்டுமாக வசனத்துக்கு வர்றேன். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். இது ஒரு விஷன், இது ஒரு தரிசனம், இது ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு ஊழியக்காரன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இது நம்ம வாழ்க்கையிலும் விஷனாக இருக்கணுமா மிஷனாக இருக்கணுமா சொல்லுங்க. விஷனாக இருந்தால் ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்முடைய இருதயம் மரித்து போயிடும், செத்து போயிடும், நாம் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும். இதில் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவனை தேடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய அவர்களுடைய இருதயத்தை வாழ வைக்க விரும்பி ஒரு விஷனை கொடுத்து விட்டார். இதை நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாழ்கிறவர்களாக இருதயம் சந்தோஷத்தாலும் பூரிப்பாலும் மன மகிழ்ச்சியாலும் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று தரிசனம் கொடுக்கப்பட்டாயிற்று. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிந்தித்து இதை மிஷனாக மாற்றுகிற பட்சத்தில் என்றென்றைக்கும் வாழுவீங்க. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, சத்துரு தொட முடியாது, நீங்கள் வாழ்ந்தே வாழ்வீர்கள். காரணம் வசனம் என்பது வானமும் பூமியும் மாறி போகும், எழுதப்பட்ட தரிசனங்கள் மாறுவதில்லை, நிறைவேறியே தீரும், சம்பவித்தே தீரும். அப்போ விஷனை மிஷன்
மனுஷனாக மாற்ற நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அதாவது ஒரு ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கட்டும், அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனாக இருக்கட்டும், அவன் அவன் ரட்சிப்புக்குள்ளே அபிஷேகத்திற்குள்ளே நடத்தும் போது அவனுக்கு விஷன் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டான், சகோதரி மாத்திரை கேட்டான், எனக்கு ஊழியம் செய்ய ஆசை, ஆனா என்ன ஊழியம் என்று தெரியவில்லை என்று பலர் சொல்லுகிறத நீங்க கேட்க முடியும். எப்படியாயிலும் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், ஆனா யாருக்கு கொடுக்கணும்ட்டு தெரியாது என்று சொல்வார்கள் பலர். தெரியாது 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 என்று சொல்லி பரலோக ராஜ்யம் தெரியாது என்கிற அளவுக்கு கடைசியில் அவர்கள் போக வேண்டியதாக மாறிவிடும். இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மிஷனுக்குள் இருக்கணுமே தவிர விஷனுக்குள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மிஷன் நிறைவேற்றும்படியாகும். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் வாழும். இது என்னது? விஷன் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி இதில் வாழ்ந்து மரணம் வரைக்கும், அதாவது என்றென்றைக்கும், அதாவது தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் என்றென்றைக்கும் மன மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? சிதைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? இருதயம் உங்களோடு கூட பேச மறுக்குதா? சூழ்நிலைகள் கண்ணீரிலும் கவலையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறதா? நீங்கள் விஷனில் வாழ்ந்தபடினாலே தோல்வி உண்டாயிற்று. மிஷனுக்குள் வந்து பாருங்க, மிஷனுக்குள் வந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும், நிறைவேறும்படியாக தன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த விஷனுக்கும் மிஷனுக்கும் உள்ள காரியத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்களா? இதைத்தான் ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்திலும் போட விரும்புகிறார், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து கிட்டத்தட்ட அவருடைய ஊழிய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும், அதாவது பரலோகம் போற வரைக்கும் ஒரு 44 விஷன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 44 என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 44 பழைய ஏற்பாடு எல்லாம் என்னது? விஷன். அவருடைய கால்கள் முறிக்கப்படுவதில்லை, விஷன். ஆனா ஆண்டவர் அதை விஷனா வச்சுட்டு இருந்தாரா மிஷனாக வச்சுட்டு இருந்தாரா? மிஷனாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. நிறைவேறுதல், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி தீர்த்தார். ஒரு ஒரு சின்ன ஒரு நீங்க தொடக்கத்தை பாத்தீங்களா புரியும். ஆதியாகமம் 3:15 படிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இது ஒரு கன்னிகை இடத்திலே ஒரு பிள்ளை பிறக்கும், ஒரு விஷன் கொடுக்கப்படுகிறது. ஆதி ஆகமத்திலே அது விஷனாக இருக்கிறது. ஆனால் மத்தேயு 1:20 படிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய் யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள் ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆதி ஆகமத்தில் இது விஷன். மத்தேயு 1:20 விதமாக மாறுகிறது, நடந்த மிஷனாக மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ என்ன ஒரு வசனத்தை கூட பாருங்க, சங்கீதம் 16:10 படிங்க. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அதாவது மரணத்திற்குள் அவருடைய பரிசுத்தவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை, மரணத்துக்குள் அவர் முடங்கி போவதில்லை. மரணம் என்பது அவருடைய முடிவல்ல, அதற்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதலும் ஒரு வாழ்க்கையும் அந்த பரிசுத்தவானுக்கு வைத்திருக்கிறது என்பதை தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்றாரு? விஷனாக பார்த்து அவர் சொல்லுகிறார். ஆனா மத்தேயு 28:6 அது எவ்விதமாக மாறுகிறது நீ பாருங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அப்போ என்ன என்னவாக மாறுகிறது? விஷன் மிஷனாக மாறி விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? உயிர்த்தெழுதர். அப்போ இயேசு என்ன கூட படிச்சிருங்க, ஏசாயா 61:3 படிங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து பார்ப்போம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்போ ஏசாயாவுக்கு காட்டப்பட்டதெல்லாம் என்னது? விஷன்.
என்னென்ன காரியங்கள் பூமியில் நடைபெற போகிறது, என்னென்ன சம்பவிக்க போகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பிறப்பார், அவர் என்ன விதமான ஊழியத்தை செய்வார், என்ன ஊழியம்லாம், துதிக்கு துதியினுடைய இப்படி நிறைய அவருடைய அபிஷேகம், இப்படி அவர் செய்ய போற சிறுமைப்பட்டவர்களுக்கு, குருடர்களுக்கு, இப்படி பல காரியங்கள் விஷனாக இருக்கிறது. யாருக்கு விஷன்? ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு அது ஒரு விஷன், ஒரு பார்வை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடப்பிக்கிறவர் இந்த பூமிக்கு வருகிறார். இந்த காரியங்களை செய்து நிறைவேற்றுகிற ஒரு பூமிக்கு வந்துட்டு இவர் இதை விஷனாக வைத்திருந்தால் இது இந்த குருடருடைய கண்கள் என்ன செய்யாது? திறக்காது. அவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து இந்தந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செய்யும்படியாக இவைகள் எல்லாம் எனக்கு பிதாவாகிய தேவன் முன் குறித்து இருக்கிறார் என்று அந்த விஷனை இவர் தன்னுடைய மிஷனாக மாற்றிக் கொள்கிறார். அந்த லூக்கா 4:19-21 படிங்க. தாம் வளர்த்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு உங்க காதுகள் கேட்க நிறைவேறிற்று, நிறைவேறியாச்சு. விஷனை நான் மிஷனாக ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இந்த ஏசாயாவில் எழுதப்பட்ட சகல காரியங்களையும் நான் இந்த பூமியிலே நிறைவேற்ற போகிறேன், நான் செய்து நிறைவேற்ற போகிறேன் என்று அந்த ரெஸ்கியூ மிஷனாக அவர் ஏற்றுக்கொண்டு அவர் செயல்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் இரட்சகரும் ஆண்டவரும் என்று சொல்கிறோமே, இந்த ஆண்டவர் மிஷனாக வந்தாரே தவிர விஷனுக்குள் அவர் ஒரு வாழ்க்கை வாழவில்லை. மிஷன் நடைபெறும் போதுதான் அந்த காரியங்கள், அந்த குருடருடைய கண்கள் திறக்கவும், செவிடருடைய காதுகள் கேட்கவும், சப்பானிகளுடைய அவர்கள் எழு நடக்கிறவர்களாக மாறும் போது அவர்களுடைய இருதயம் மகிழும். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் மகிழும் என்கிற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து மிஷனாக மாற்றிக்கொண்டார், தன்னுடைய ஊழியமாக மாற்றிக்கொண்டார். தான் அனுதினம் ஜபமாக இருக்கட்டும், அவர் புசிக்கிற காரியமாக இருக்கட்டும், அவர் ஒரு கிராமத்திற்குள் பிரவேசிக்கிறதாக இருக்கட்டும், கழுதையை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறதாக இருக்கட்டும், ராப்போஜனத்தை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கட்டும், சகலமும் அவர் ஒரு மிஷனுக்குள் இருந்தார். அவர் செய்த சகல காரியங்களும் சகலருக்கும் விடுதலை கொடுக்கிறதும், நன்மையை கொடுக்கிறதும், சமாதானத்தை கொடுக்கிறதும், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதுமாக இருந்தது. அதனால் என்ன நடந்தது என்று சொன்னால், தேவனை தேடின, அதாவது இயேசு கிறிஸ்துவை தேடி யார் யார் வந்தார்களோ, வஸ்திரத்தை தொடுகிறதாக இருக்கட்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதாக இருக்கட்டும், அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறதாக இருக்கட்டும், சகலரும் நன்மையினால் திருப்தியானார்கள். அவைகளை கேட்டுவிட்டு போகவில்லை, எல்லாரும் வந்து ஏதோ செய்கிறாரே என்று அவர்கள் ஏதோ வார்த்தை ஜாலத்தை கேட்டுவிட்டு போகவில்லை, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த நன்மைகளை அனுபவித்து திருப்தி ஆனார்கள். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஊழியக்காரங்களா இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறவர்களாக இருக்கட்டும், எதையாகிலும் தேசத்திலே கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் யாராகிலும் கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு பல தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது உண்மை, அதை மிஷனாக மாற்றும்படியாக அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அந்த மிஷனில் செய்யப்படுகிற காரியங்களை அவர் விலாவாரியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஓட வைக்கிறார், பேச வைக்கிறார், அவர் நடக்க வைக்கிறார், அவருக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார். சகலமும் சிலருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும் அடிப்படையில் தான் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எதில் வாழ விரும்புறீங்க? எதில் வாழ விரும்புறீங்க? மிஷன் இல்லையா? இல்லை மிஷனில் வாழ விரும்புகிறீங்களா? மிஷனில் வாழ வைக்கிறது தான் ரட்சிப்பு மேன்மை. மிஷனாக ஒரு மனிதனை மாற்றுகிறது தான் ஆவியானவருடைய மகிமையான ஊழியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மிஷன், அதாவது நீங்கள் எதை செஞ்சாலும் ஒருவேளை சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பீங்க, காரியங்கள் அங்கே மாறுதலாக மாறிவிடும். கேட்டுக்கொண்டு இருக்கிறவன் தெய்வீக சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்க,
எப்படியாகிலும் அந்த மிஷனில் இருக்கிறீங்க, மிஷனாக மிஷனில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, அபிஷேகம் பெற்று எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது, ஆனால் காரியங்களில் மாற்றம் இல்லை, நடைமுறைகளில் மாற்றம் இல்லை, செய்கிற ஊழியங்களில் ஒரு மாற்றம் இல்லை. இன்னும் செபித்துக் கொண்டிருக்கிறோம். 21 நாளும் 41 நாளும் 48 நாளும் தண்ணீரும் சாப்பிடாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உபவாசத்தின் மேல் உபவாசத்தை கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை உங்களுக்கு ஆண்டவர் போட விரும்ப, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளால் நிரப்பப்படணுமா? நீங்கள் ஒரு மிஷனுக்குள் அழைக்கப்பட்டவர்கள், செய்யும் தீர்க்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற உறுதிமொழியை காலை வேளையில் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிலிருந்து பலத்த காரியங்களை தேசத்தில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரியங்கள் மாறும், நினைக்காதீங்க. எப்படி மாறும் என்று, எப்படி மாறும் என்று சாத்தான் சொல்லுவான், மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்ல தொடங்குவார். ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட போறீங்க, ரெண்டு பேர்கிட்ட ஒரு காரியத்தை போட்டு விட முடியாதா? ஹல்லேலூயா. கடைக்கு போறீங்க, ரெண்டு பேர்கிட்ட ஒரு வார்த்தையை போட்டு விட முடியாதா? ஏன் முடியாது என்று நினைக்கிறீங்க? முடியாது என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் விஷனுக்குள் வாழ்கிறவங்க, முடியும் என்று நினைத்திருக்கிறவங்க. கர்த்தர் ஒரு பலத்தை தந்துருவார். ஏன் ஒரு வார்த்தையில இந்த குடும்பம் மாறும். நான் இந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து சும்மா இருந்துட்டு வந்துட்டா போதும், இந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியோடு கூட தான் நான் சொல்லுகிறேன், எதையும் மாயாஜாலமாக சொல்லுகிறதில்லை. நீங்கள் போய் இருக்கிற வீடு மாறும், நீங்கள் பேசுகிற நபர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். இதுதான் மிஷனுக்குள்ளும் மிஷனுக்குள்ளும் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே காரியம் மாறுதலாக முடியும் என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த விஷன் மிஷனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார் இல்லையா? அப்போ இதுல இந்த மிஷனாக மாற்றணும்னா என்ன செய்யணும்? அதாவது தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும், என்றென்றைக்கும் வாழும். அதுக்கு அந்த மிஷனுக்குள் நாம் வரணும்னு சொன்னா என்ன செய்யணும் தெரியுமா? அப்போஸ்தலர் 2:41 படிங்க. அவனுடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் வசனத்தை, அதாவது தேவனுக்கு பயப்படுகிறவங்க, தேவனை தேடுகிறவங்க இருதயம் வாழணும்னு சொன்னா என்ன செய்வாங்க? வசனத்தை ஏற்றுக்கொள்வாங்க. கையில ஊத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஏற்றுக்கொள்கிறவங்க இருதயம் வாழும், அதுவும் என்றென்றும் வாழும். எழுதி வச்சுக்கிடுங்க இந்த வார்த்தைய. ஹல்லேலூயா. வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துட்டு, மன மகிழ்ச்சி வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்க போயிட்டாங்க. தாங்கய்யா, எனக்கு ஞானஸ்தானம் தாங்கய்யா, முழுக்க ஞானஸ்தானம் தாங்கய்யா, என் இருதயம் ரொம்ப பூரிப்பாக மாறிட்டு, சந்தோஷமாக மாறிட்டு, ஐயா எனக்கு ஞானஸ்தானம் தேவைண்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. இது ஒரு மிஷனுங்க, இது ஒரு வாழ்க்கைங்க. நீங்கள் செய்து நிறைவேற்றிடுவீங்க. வாழணும்னு சொன்னா செய்து நிறைவேற்றும்படியாக உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு பாருங்க. சந்தோஷமாக வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. முதலாவது உங்கள் இருதயம் வாழணுமா? சந்தோஷமாக வசனத்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் ஒரு சபையின் உபதேசங்க. ஞானஸ்நானம் தசம பாகம் கொடுக்கிறது, இல்லைனிலே சபை ஆராதனை கூடுகை, இதெல்லாம் ஒரு ஒரு புதிய ஒரு போதனை. எங்கள் பாரம்பரியத்தில் இல்லை என்று சொல்கிறீர்களா? நீங்களே உங்களுடைய இருதயம் வாழ வேண்டாம் என்று நீங்களே தீர்மானிக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள் வசனத்தை என்ன செய்தாங்க? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. பிறகு நிறைய காரியம் செய்தாங்க. ஆமென். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாலே நாம அதுக்கு ஒரு வெக்கப்பட மாட்டோம். ஐயோ, யாரும் காணாத இடத்துல தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது. சந்தோஷம் வந்துட்டுனா ஆடிடுவோம், பாடிடுவோம். ரோட்ல போகும்போது அந்நிய பாஷை அப்படியே நடந்துகிட்டே இருப்போம். பலர் பைத்தியக்காரன்னு சொல்லுவோம், என்ன சொல்லி இருக்கிறாங்க, பலர் பார்த்துட்டே போவாங்க. எனக்கு சந்தோஷம் வந்துன்னா சத்தமா பாடுவேங்க, என்ன பிரச்சனை? நான் கஷ்டப்பட்ட காலத்துல பாப்பா ஒரு கிளாஸ் டீ குடின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையா? எனக்கு சந்தோஷம் வந்ததை தடுக்கிறதுக்கு யாருக்கு நான் உரிமை கொடுக்க மாட்டேன். வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இருதயம் வாழும், என்றென்றைக்கும் வாழும். இந்த வசனம் உங்களை பரலோக ராஜ்யத்து வரைக்கும் கொண்டு போயிடும். அல்லேலூயா. என்றென்றும் தீர்க்காயுசு உள்ளவர்களாக அவர் வாழுகிறது போல நீங்களும் வாழுவீங்க, என்றென்றும் வாழுவீங்க. அல்லேலூயா. இன்னொரு இதை கூட பார்ப்போம். மிஷன் அப்போஸ்தலர் 10:44. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும்
தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். வசனத்தை கேட்டவங்க, அதாவது இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா தெரியுமா, இவங்க பிரசங்கிச்சாங்க, இவங்க அந்த வசனங்களை என்ன செய்தாங்க, கேட்டாங்க. நாம கேட்கிறதுக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா அதை பேசுகிற ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் இல்லையா. ஆமென். அல்லேலூயா. உங்க இருதயம் வாழ வேண்டும் என்றால் வசனத்தை முதலாவது கேட்டோம், வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, வசனத்தை ஏற்றுக்கொள், அதாவது அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக பேசுகிற ஒரு இடத்துக்கு போகணும் இல்லையா. அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அண்டைக்குள்ள விசுவாசிங்க இந்த அப்போஸ்தலரின் வசனத்தை பேசுகிறத கேட்கும்படியாக கூடினாங்க. ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய இருதயம் வாழ வேண்டும் என்றால் நீங்க வசனத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னா அதை பேசுகிற ஒரு இடமும் உங்களுக்கு தேவை, பேசுகிற ஒரு ஊழியக்காரனும் தேவை. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு எவனோ எங்கேயோ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு எனக்கு வாழ்க்கையில யாம் இருதயம் வாழல, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, என ஒரு மன மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னா யாரை குற்றம் சொல்ல நீங்கள் முற்படுகிறீர்கள்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவரையா குற்றப்படுத்த நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்கிற இடங்களுக்கு, அதாவது வசனத்தை பிரசங்கிக்கிற, எந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற வசனம், அதன் மூலம் உங்க இருதயம் வாழுகிற இடங்களுக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு 13:23 படிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100 ஆகவும் 60 ஆகவும் 30 ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்போ வசனத்தை உணரணும், முத வசனத்தை கேட்கணும். அப்போ கேட்கறதுக்கு என்ன செய்யணும், அதை பேசுகிற இடத்துக்கு போகணும். பேசுகிற இடத்துக்கு போனா மட்டும் போதாது, அந்த வசனத்தை என்ன செய்யணும், கேட்டு உணரணும், அத என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும். இது தரிசனமாக இருக்கக்கூடாது, என் இருதயம் வாழ வேண்டும், அதுவும் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்கிற உணர்வு வந்து நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகும் போது அநேக காரியங்களை நீங்க செஞ்சிருவீங்க. ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விளைந்தது 10, 100, 1000, 16 லட்சம் கோடியாக நீங்கள் மிஷன் செய்து கொண்டே இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களிலிருந்து ஒரு வல்லமை புறப்படும், உங்களிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படும், உங்களிலிருந்து ஒரு கிரியை புறப்படும். நீங்கள் தரிசனமாக இருக்க மாட்டீங்க, அதனுடைய நிறைவேறுதலாக இருப்பீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை, உங்க ஊழியம், உங்க எதுவாக இருந்து விட்டு போட்டும், உங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து வேலை காரியம் எதுவாக இருக்கட்டும், எனக்கு நல்ல ஒரு வேலையை தருவாரு, நீங்கள் மிஷனோடு கூட இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை மிஷனுக்குள் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதை உணரணும், உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறாரு, ஏற்றுக்கொள்ளணும், கேட்கணும், அந்த வசனத்தை கேட்கணும், வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற இடங்களுக்கு போக வேண்டும். அந்த ஆவியானவர் என்னென்ன வாக்கு தத்துவங்கள் கீழ்ப்படியும்படியாக வைத்திருக்கிறார் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், வசனத்துக்கெல்லாம் என்ன ஆனாலும் சரி நான் கீழ்ப்படியவே மாட்டேன், ஆனால் என்னுடைய இருதயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேடுகிறவர்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆமென். அப்படிதானே, தேவனை தேடுகிறவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர் என்னென்ன விரும்புகிறாரோ, ஆண்டவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அதுக்கெல்லாம் தங்களை கீழ்ப்பிடிச்சு ஒப்பு கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை மிஷனாக மாறிவிடும். ஹல்லேலூயா. பதவி உயர்வு என்பது உங்கள் வாழ்க்கையில் வந்து சம்பவித்தே தீரும். காரணம், அவர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் விஷனாக தந்திருப்பாரு, ஆனால் அதை மிஷனாக மாற்றுகிறது தான் தேவ திட்டம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தான், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்க தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும் இவ்விதமான காரியங்களை ஏற்றுக்கொண்டு தன்னை பூமியிலே மிஷனாக மாற்றிக்கொண்ட இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நான் ஒரு மிஷனாக இருப்போமே தவிர மிஷனாக இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. இன்னொரு சகோதரிக்கு வாழ்க்கை கூட பார்க்கலாம். மிஷனாக மாற்றின ஒரு சகோதரி, தேவனை தேடி நாம நினைப்போம் இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு தான் அங்க கிடைக்கும், இந்த பாக்கியம் பெரிய பெரிய சபையில பெரிய பெரிய ஊழியக்காரங்க கை வச்சாதாங்க கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காதுன்னு நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மிஷன் செய்து நிறைவேற்றின ஒரு சகோதரியை படிச்சு பார்ப்போம். லூக்கா 7:37 படிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து
அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இங்க ஒரு சகோதரி, அந்த சகோதரி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பாவியான ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவியான ஸ்திரீக்கு கையில பரிமள தைலம் வந்துச்சு. ஹல்லேலூயா. பரிசேயன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆகாரம் பூசி, அதாவது ஒரு சாப்பாடு நான் வச்சிருக்கிறேங்க, நீங்களும் உங்க கூட்டத்தோட வந்து சாப்பிட்டு போங்க, சாப்பாட்டுக்காக கூப்பிட்டவர், தேடினவர் ஆண்டவர். அல்லையா. ஆனா இந்த அம்மா எதுக்கு தேடினாங்க தெரியுமா? பரிசேயன் வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு பாவியின் கையில் பரிமள தைலம், என்னங்க ஒத்துக்கவே முடிய மாட்டேங்குது இல்லையா? பாவி ஆனா பரிமள தைலத்தோடு கூட வருகிறா. காரணம், இவள் சந்திக்க போகிறது யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சந்திக்க போறேன். 38 கடைசி போர்ஷன் படிங்க. தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். மூன்று காரியம் அந்த அம்மா செய்யறாங்க. முதல் என்ன செய்யறாங்க? அழுறாங்க. பின்னால நின்னுட்டு என்ன செய்யறாங்க? கண்ணீரால் நல்லா அழுது, அந்த கண்ணீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல விழுது. ஓகே, விழுந்ததை என்ன செய்யறாங்க? தங்களுடைய தலைமயிரினால துடைக்கிறாங்க. மீண்டுமாக அந்த பாதத்தை முத்தமிடுகிறாங்க. கடைசியாக பரிமள தைலத்தை அந்த பாதத்தில் பூசுகிறாங்க. ஹல்லேலூயா. ஒழுக்கும் கிரமவுமாக பாவியான ஸ்திரீ தான். எப்படிங்க இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு இந்த காரியங்கள் செய்யணும்? அதுவும் ஒழுங்காக செய்ய வேண்டும். கண்ணீரை ஊத்தணும், பிற தலைமையினால துடைக்கணும். ஒருவேளை வஸ்திரத்தால் துடைச்சிருக்கலாம். வஸ்திரத்தால் துடைச்சாலும் அவங்க அதை அவ்வளவு மேன்மைப்படுத்தி இருப்பாங்க. அவங்க இருதயத்தை போய் பார்த்தாதான் தெரியும் ஏன் அப்படி செய்தாங்கன்ட்டு. ஆனா காமனா பார்த்தோன்னா நமக்கு ஒன்று புரிகிறது, அவர்கள் அந்த அந்த இயேசு கிறிஸ்து மேல எவ்வளவு அன்பு கூர்ந்தாங்கிறத வெளிப்படுத்துற கதை செய்யறாங்க. ஹல்லேலூயா. கண்ணீர் விழுகிறது பாதத்தில், தலைமுடியை கொண்டு அதை துடைக்கிறாங்க, மீண்டுமாக முத்தமிடுகிறாங்க. இந்த பரிமள தைலம் ஊத்திக்கிட்டு முத்தமிடல. நீங்க வீட்டில் இருந்து இந்த வசனத்தை தியானிங்க, உங்க வாழ்க்கையின் உங்கள் இருதயம் மகிழும். மகிழும் போது நடக்கிற காரியங்களை நீங்க புரிய முடியும். ஹல்லேலூயா. அந்த அம்மாவுடைய இருதயம் அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு அவ்வளவு மகிழ்ச்சியாக மாறிட்டு அந்த தேவனை அவ்வளவாக நேசித்தாங்க அவங்க. ஹல்லேலூயா. பரிமள தைலத்தை பூசினோன்னு அந்த பார்த்துட்டு இருக்கிற ஆள் சொல்றாரு, ஐயா இவரு தீர்க்கதரிசியா இருந்தா இவருக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சிடும். இந்த அம்மாவே பாவி, என்ன பாவம்னு தெரியாது. ஆனா ஊர்காரங்க எல்லாரும் பாவின்னு தான் சொல்றாங்க அந்த அம்மாவை பத்தி. ஹல்லேலூயா. தெரிஞ்சிடும். ஆனா ஆண்டவர் அந்த ஆளை பார்த்து அந்த ஆள்கிட்ட சொல்றாரு, வேறொரு கதையை சொல்லுங்க, சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்றா தெரியுமா? இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே. ஹல்லேலூயா. இவளுடைய பாவங்கள் கடைசியா வசனத்தை சொல்லி இருக்குது, நீ சமாதானத்தோட போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்ல. அதுக்கு முன்னால சொல்றாரு இயேசு கிறிஸ்து, இவள் அதிகமாக அன்பு கூர்ந்தாளே. ஹல்லேலூயா. அன்பு கூர்ந்தது விஷனுங்க, ஆனா அன்பு கூர்ந்ததை இவள் செய்து நிறைவேற்றினாள். ஆமென். ஹல்லேலூயா. அவள் கிரியைக்குள் கொண்டு வருக அவளுடைய அன்பு, இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அன்பு. அவளுடைய பாவத்தின் சுமை குறைக்கப்பட வேண்டும், அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதனால் வருகிற தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் இவளுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று ஒரு விஷன் இருந்தது. ஆனால் இவ இந்த அம்மா என்ன செய்துட்டாங்க? அதை ஒரு மிஷனாக மாற்றிட்டாங்க. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை ஆண்டவர் சொல்றாரு, இவள் அதிகமாக அன்பு கூர்ந்தாளே. ஹல்லேலூயா. எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவன் என்ன செய்வான்? அதிகமாக அன்பு கூறுவான். அதுதான் கண்ணீர் விடுகிறதும், தலைமுடியினால் துடைக்கிறதும், பாதத்தை முத்தமிடுகிறதும், பரிமள தைலத்தை பூசுகிறதும் என்று அந்த மனிதன் சொல்றாரு. நான் வீட்டுக்குள்ள வந்தேன், நீ எனக்கு என்ன தரல? தண்ணி தரல. காலுக்கு நீ தண்ணி தரலப்பா, தலைக்கு என்ன பூசலப்பா, என்ன நீ முத்தமிடவில்லை? காரணம், உனக்கு உன்னுடைய பாவங்கள் உன்னோடு கூட இருக்கிறது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் வர சாப்பாட்டுக்கு மட்டும் என்ன கூப்பிட்ட, நானும் சாப்பிட்டுட்டு போயிடுறேன். நீங்க இந்த ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கும். ஆண்டவரிடத்தில் விதமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் என்னை அபிஷேகிக்க வேண்டும், ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்கிற தரிசனம் வாஞ்சியும் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அறிஞ்சாச்சு, ஆனா நீங்க செய்யாதத பாவியாகிய ஸ்திரீ செய்து நிறைவேற்றினாலே ஒரு பெரிய ரகசியங்க அது. பாவிக்கு எப்படி இந்த தேவனை ஆராதிப்பதும் அவர் பிரியப்படுகிற காரியங்கள் செய்வதற்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் தெரியுமா? அன்பு கூர்ந்து பாருங்க, உங்க இருதயத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடும். உங்க இருதயத்தில் அன்பு வந்துட்டா போதும், அவருக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எங்க காணிக்க கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய ஊழியம் எங்கெல்லாம் தடைபட்டு இருக்கிறது அங்கு போய் அதை செய்து நிறைவேற்றும் என்று
விஷனாக நீங்க மாறிடுவீங்க விஷனுக்குள் இருந்து பழகாதீர்கள் அது ஒரு கொலைக்களம் ஆமென் அநேகருடைய வாழ்க்கையை கொன்று புதைத்து போட்டு விட்டது பல தரிசனங்கள் தரிசனத்திலே வாழ்ந்து தரிசனத்திலே பேசிக்கொண்டு தரிசனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு தேவையில்லை காரணம் அவர் மிஷனாக இறங்கி வந்தவர் செய்து நிறைவேற்றினவர் சகலத்தையும் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் உயிர்த்தெழுதல் வரைக்கும் சகலத்தையும் அவர் செய்து நிறைவேற்றினவரை பின்பற்றுகிற ஒருவனும் மிஷனுக்குள் வாழ முடியாது மிஷனுக்குள் தான் வாழ்ந்து தீர வேண்டும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறீங்க சபையே சபையில் நீங்கள் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க கேட்டா சொல்லுவீங்க எங்க ஊழியக்காரர்கள் எனக்கு சந்தர்ப்பம் தருவதில்லை என்னை ஊழியம் செய்ய அனுமதிப்பதில்லை இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு விஷனுக்குள் வாழ நினைக்கிறீங்களா எழும்பிருங்க மிஷனாக உங்க வாழ்க்கை மாறட்டும் என்று ஆண்டவர் இந்த ஒரே ஒரு காரியத்தை தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளும் போட விரும்புகிறார் தேசம் மாறவில்லை தேசத்தில் ஊழியக்காரங்க சரியில்லை எல்லாம் கரப்டடு எல்லாம் ஏமாற்றுக்காரங்க சொல்லி எங்கே உங்க விஷனை மூடி மறைத்து அழித்து கொண்டிருக்கிறீங்க செய்யாதிருங்கள் எவனோ எக்கேடு கெட்டு போகட்டும் அவன் அழிந்து போகிறான போய்விட்டு போகட்டும் உங்களுக்கு தந்த விஷனை மிஷனாக மாற்றும்படியாக தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களை கிரியை செய்கிறவர்களாக மாறிவிடுவார் அல்லேலூயா பேச்சாக இருக்கட்டும் உங்கள் நீங்கள் கொடுக்கிற காணிக்கையாக இருக்கட்டும் மிஷனாக இருக்கட்டும் மரித்து போன இடத்திற்கு காணிக்கை கொடுக்காதீர்கள் மரணத்துக்கு ஏதுவான இடங்களுக்கு கொடுக்காதீர்கள் ஜீவன் உள்ளதாக மாற்றும்படியாக கொடுங்க அதை குறித்த கரிசனை உங்களுக்கு வரட்டும் உங்களிடத்திற்கு ஆண்டவர் தந்தது காணிக்கை கொடுக்கிற ஊழியமாக இருந்தால் அதை மிஷனாக கொடுங்க மிஷனாக கொடுக்காதீர்கள் பலருடைய விஷனுக்கு கொடுத்து பலர் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இழந்து தவிக்கிற ஒரு நிலைமையை சபைகளிலே பார்க்க முடிகிறது அல்லேலூயா அவங்க வந்து அவங்க தரிசனத்தை பயங்கரமா ஊதி பெருக்கி சொல்லுவாங்க இவங்களும் இவங்க கையில இருக்கிற காணிக்கையெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க வீட்டுல வறுமை தாண்டவமாடும் பிள்ளைகள் நாச மோசத்திற்கு ஏதுவானவர்களாக இருப்பாங்க காரணம் என்ன தெரியுமா உங்களுடைய மிஷன் இது என்று நீங்கள் அறியாததுனாலே நீங்கள் அதை எங்கேயோ கொண்டு கொடுத்து விடுறீங்க தேவ சமூகத்தில் காத்திரு ஆண்டவர் இந்த காணிக்கை ஜீவன் உள்ளதாக மாறணும் இது வல்லமை உள்ளதாக மாறணும் இது தேசத்தை அசைக்க வேண்டும் ஆண்டவர் தேசத்தை அசைவுக்காக என்னுடைய கரத்தில் இருக்கிற காணிக்கை நான் வைத்திருக்கிறேன் ஆண்டவர் எங்கே கொண்டு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் யாரை ஓட வைக்க வேண்டும் யாரை உயிர்ப்பிக்க வேண்டும் யாரை பேச வைக்கும்படி இந்த காணிக்கை கொடுக்கணும்னு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாருங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் நீங்கள் மிஷனாக மாறுவீங்க மிஷனுக்குள் இருக்க மாட்டீங்க அல்லேலூயா தேசம் மாறும் நிச்சயமாக மாறும் நாம் மிஷனாக உள்ளவர்களாக மாறுகிற பட்சத்தில் அல்லேலூயா அப்ப ஒரு பாவியான சகோதரி யார தேடினா ஆண்டவரை தேடினா அப்ப சங்கீதத்துல விஷன் என்னது தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் இந்த அம்மா யார தேடினாங்க ஆண்டவரை தேடினாங்க தேடி ஓடி வந்தாங்க அவங்க இருதயத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு சமாதானத்தோடு கூட போயின்னு சொல்லுகிறார் அல்லேலூயா அவர் பாவியான ஸ்திரீ தேவனை அறியாதவள் ஆனால் தேவனிடத்தில் இவைகள் உண்டு என்று தேடி வந்த சகோதரியுடைய இருதயம் வாழுமையானால் தேவனை தெரிஞ்சவங்க உங்க முப்பாட்டின் கிறிஸ்தவன் எங்களுக்கு எங்க குடும்பங்கள் அநேக பிஷப் மாதிரி இருக்கிறாங்க பெரிய டீக்கன் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிற ஜனங்களே உங்களுடைய இருதயம் வாழுகிறதா இல்லை மரித்து போயிருக்கிறதா அவங்களையும் ஆண்டவர் வாழ வைக்க விரும்புகிறார் அல்லேலூயா அந்த அம்மாச்சி ஆராதனை அந்த அம்மாச்சி நடந்து கொண்ட விதங்களுக்கு அடிப்படை அந்த சகோதரி நேசிச்சாங்க அன்பு கூர்ந்தாங்க அல்லேலூயா அன்பு கூர்ந்து பாருங்க ஆராதிக்கிற இடத்தில் உங்களுடைய கால்களை ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தி விடுவார் அன்பு கூர்ந்து பாருங்க உங்களுடைய காணிக்கை ஜீவன் உள்ளதாக ஆண்டவர் மாற்றி விடுவார் அன்பு கூர்ந்து பாருங்க உங்களுடைய வார்த்தைகள் ஒன்று ஒவ்வொன்றும் மலைகளை பேர்க்கிற சம்மட்டிகளாக ஆண்டவர் உருமாற்றி விடுவார் அல்லேலூயா நான் எல்லாம் என்னங்க பேசுறது எங்க சர்ச்சில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க என் புருஷன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான் இப்படியே தரிசனத்துக்குள் வாழ்றீங்களா ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறாதவர்கள் போய் சேருகிற நரகம் என்கிற ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தரிசனத்துக்குள் போய் சேர்ந்து விடுவீங்க ஆனால் அப்ப 12 கற்களும் அஸ்திபாரங்களும் உள்ள ஒரு தரிசனமும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிதானே அது ஒரு தரிசனம் யோவானுக்கு காட்டப்பட்டிருந்த இல்லையா புதிய எருசலேம் இறங்கி வருகிற இடம் அது நம்ம வாழ்க்கையில தரிசனம் இல்லைங்க அது ஒரு மிஷன் ஹல்லேலூயா அந்த மிஷன்ல போய் சேரும்படியாக உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஹல்லேலூயா ஆண்டவர் செய்த சில தரிசனங்களை பார்த்துருவோமா விஷனை மிஷனா மாற்றினதை பார்த்துருவோமா மத்தேயு 11:4-5 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் குருடர் பார்வை அடைகிறார்கள் சப்பாணிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்போ யோவானுக்கு சொல்லும்படியாக
ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? அவர் என்ன சொல்லல, ஏசாயாவில் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, என்ன குறிச்சு எழுதி வச்சிருக்கு, போய் படிங்கனியா சொன்னாங்க? ஏசாயாவில் எழுதி வச்சிருக்கு, அந்த ஆளுக்கு அறிவுல போல இருக்குது. வேணா நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்றேன், 61:3 இதெல்லாம் படிங்க போயின்னு சொல்லல. ஆண்டவர் பிராக்டிக்கலி என்ன செய்றாரு, செய்து காட்டுறாரு. இங்க பாருயா, அது விஷனாக இருந்தது, நான் இன்றைக்கு மிஷன் நடத்துகிறேன், அதை செய்கிறேன், அது சம்பவிக்கிறது நான் கூடுகிற இடத்தில் என்று ஆண்டவர் யோவானுக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குருடர் பார்வையிடுகிறாங்க. இந்த மிஷன் என்கிற அந்த மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் செய்தார்னா நம்ம வாழ்க்கை நடைபெறணுமா? நடைபெறக்கூடாது. அதைத்தானே தொடங்கி வைத்தார். அவர் தொடங்கி வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பாத்துட்டீங்க இல்லையாப்பா, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்காது, நீங்க எல்லாம் இதை மட்டும் எல்லாருக்கும் சொல்லி கொண்டே இருங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. வியாதேசர்களை சொஸ்தப்படுத்துங்க, பிசாசுகளை துரத்துங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிங்க. நான் செய்ததை காட்டிலும் கொஞ்சம் கூட என்ன செய்யுங்க. ஏன்னா காரணம், நான் ஒரு 3.5 வருஷம் தான் ஊழியம், என்ன குறிச்சு கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு. ஆனா உங்களை குறிச்சு பிதாவாகிய தேவன் நிறைய தாவித வச்சு சொல்லியிருக்கிறாரு, எரேமியா வச்சு சொல்லியிருக்கிறாரு, எசேக்கியல வச்சு சொல்லியிருக்கிறாரு, ஏசாயா வச்சு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் எல்லாம் நீங்க உங்க ஊழிய பாதையில என்ன செய்யுங்க, நிறைவேறு. நம்ம வீட்டுல எல்லா ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் என்ன வாக்குத்த அட்டைகளா வச்சு ஒரே ஜபம், ஒரு பேஜ் எடுத்தா இன்னைக்கு 11ஆம் தேதி 12ஆம் தேதி ஒரே வாசிப்பு, வாசித்து வாசித்து தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில வாசிப்புல தான் இருக்கே தவிர காரியங்கள் மாறுதலாக முடியவில்லை, குடும்பங்களில் ஒரு மாற்றம் இல்லை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவரை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்கிற வார்த்தை நம்முடைய குடும்பங்களில் நிறைவேறாமல் இருக்கிறது. நிறைவேறுகிறதற்கு வசனத்தை கேட்கணும், வசனத்தை உணரணும், வசனத்தின்படி செய்யும் போது உங்க குடும்பத்திலே என்றென்றைக்கும் உங்கள் குடும்பத்திலே உள்ள எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருதயம் வாழும். அதுக்கு மிஷன் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னா பேசினா கீழ்ப்படியணும், செய்து நிறைவேற்றுகிற ஒரு வைராக்கியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த உலகமே எதிர்த்தாலும் ஞானஸ்தானம் எடுப்பதை தடை பண்ண முடியாது. காரணம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நான் கேட்டுவிட்டேன், அதை செய்து நிறைவேற்ற. இந்த காரியத்தை செய்யாதவே எனக்கு ஆசை என்ன தெரியுமா, கை வச்சா 100 பேர் கீழே வந்துடணும். இந்த பேசிக் அடிப்படை, இந்த இருதயம் வாழ வைக்கிற அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு ஆசை இல்லை. ஆனால் பெரிய ஊழியங்களை எப்படிங்க சாத்தியம், நம்முடைய அடிப்படையும் அஸ்திபாரமும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை என் மூலம் வெளிய தேசத்தில் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப உணரணும், கேட்கணும், சிந்திக்கணும், செயல்படுத்தணும். செயல்படுத்தி பாருங்க, காணிக்க இந்த மாசம் உங்க கையில இருக்குது. ஆண்டவரே, நான் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, எப்படி இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு அங்க கொண்டு காசு கொடுக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அந்த பாவியாகிய ஸ்திரீக்கு வீட்டுல என்ன நடந்து தெரியுமா, சோறு போட்டது ஒரு ஆளு, ஆசீர்வாதத்தை பெற்றது இன்னொரு ஆள். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரங்க என்ன சொல்லி தருவாங்க, நீங்க இங்க சாப்பிடுறீங்க, காசை கொண்டு அடுத்த ஹோட்டல்ல கொடுக்குறீங்களா, எங்கெங்க நியாயம்னு சொல்லுவாரு. ஆனா பாவியாகிய ஸ்திரீக காரியத்தில் நடந்தது என்ன தெரியுமா, சோறு போட்டது ஒரு மனுஷன், ஆசீர்வாதம் அவனுக்கு வரல, வந்த சகோதரி முழுமையான ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய கைகளில் இருப்பதை வார்த்தைகளாக இருக்கட்டும், பாடுகிற திறமையா இருக்கட்டும், ஒருவேளை உங்களுக்கு சிலரிடத்துல சில அன்பா பேசுகிற பழக்கமா இருக்கட்டும், முடவரை தூக்கி விடுகிற ஒரு சும்மா பலமாக இருக்கட்டும், தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை பலவானாக மாற்றி தேசத்திலே மாறுதலை செய்ய முடியாது, உங்களை எடுத்து பயன்படுத்துவார். மிஷன் தகர்க்கப்படும், அதாவது மிஷனை ஆண்டவர் மிஷனாக மாற்றி நாள்தோறும் உங்க வீட்டுல சந்தோஷம் இருக்குங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்கிட்ட ஒரு 10 ரூபா இருந்துங்க, நான் ஒருத்தனுக்கு என்ன செய்தேன், தேவையானவனுக்கு டீ வாங்கி கொடுத்தேன், சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. தேவையில் இருக்கவனுக்கு கொடுத்துட்டு அந்த மனிதனுடைய முகத்தை பார்த்து பாருங்கள். தேவையில் நிற்கிற ஒரு மனிதனுக்கு கை கொடுத்து ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டுட்டு சரிப்பா போயோ என்று சொல்லி பாருங்கள். தேவையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு நன்மை செய்து பாருங்க, உங்களுடைய இருதயத்துல அவன் ஒருவேளை என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஆனா உங்க இருதயத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை ஆனா உங்க வீட்டுல வரமதாக இருக்குங்க. ஆனா உங்க குடும்பத்துல உள்ள உங்க மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உங்க வீட்டுல இருந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. அனுபவிக்கிறதுனால சொல்றேன், சும்மா சொல்றதே கிடையாது, எந்த காரியங்களும் அனுபவிக்காமல் சொல்வதே கிடையாது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மிஷனாக மாற்றினார். என்ன சொன்னாரு, யோவான் 6:38 படிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். செய்வதற்கு வந்தேன், அதாவது வானத்திலிருந்து இறங்கி வரும்போது அவருக்கு ஒரு விஷன் கொடுக்கப்படுகிறது. என்ன விஷன்,
பூமியில என்ன என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எனக்கு ஒரு தரிசனம் தந்திருக்கிறார், இந்த பூமியிலே அவருடைய சித்தம் செய்ய செய்து நிறைவேற்றுவது. அதுக்கு தான் நான் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்திருக்கேன் வந்திருக்கிறேன்னு சொல்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விஷன்ல நடந்தாரா மிஷன்ல நடந்தாரா சொல்லுங்க. மிஷன் மிஷனை மிஷனாக மாற்றினார். ரட்சிக்கப்படும் போது விஷன் கொடுக்கப்படுகிறது, அன்று தினத்திலிருந்து அது மிஷனாக மாற்றும்படியாக கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு எனக்கும் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. என்னொன்னு கூட படிச்சு முடிச்சல, யோவான் 5:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். போதும், கிரியை செய்து வருகிறார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் வரைக்கும் பிதா கிரியை செய்து கொண்டே இருந்தார், நானும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது முடிச்சிடலாமா? தேவ ஜனங்கள், நிறைய வசனங்களை கேட்குறோம், அநேக உதாரணங்களை தேடுறோம், அநேகத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வசனத்தின் செய்தியின் தலைப்பு என்ன? இருதயம் வாழும். யாருடைய இருதயம் எதுவரைக்கும் வாழும்? எந்தெந்தைக்கு வாழும்? எந்தெந்தைக்கும் வாழணும்னா என்ன செய்யணும்? நாம் அதை நம்முடைய கிரியைகளை கொண்டு வரணும். அல்லேலூயா. கிரியைனா என்னது? வசனத்தை பேசுகிற இடத்துக்கு போகணும். அந்த வசனத்துக்கு போற இடத்துல வசனத்தை பேசுவாங்க, அதை கேட்கிறவர்களாக, அதுக்கு உணர்வுள்ளவர்களாக மாறணும். உணர்வுள்ளவர்களாக மாறி அதை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதை நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகளாக இருக்கட்டும், யோவான் அவருடைய எழுதினதாக இருக்கட்டும், பேதுருடைய நிருபங்களாக இருக்கட்டும், எல்லாமே விஷன் அல்ல, மிஷன். ஹல்லேலூயா. அந்த மிஷன் செய்து நிறைவேற்றும் போது 5,000 பேர், 2,000 பேர், 20,000 பேர் தேசத்தில் அநேக மாறுதல்கள் உண்டாயிற்று. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஜனங்கள் விடுதலை அடைஞ்சாங்க. என்ன விதமான விடுதலை அடையணும்? அது விஷனாக எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயாவில். அப்படிதானே? அல்லேலூயா. புதிய காரியங்களை செய்யறதுக்கு நாம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே புதிய புதிய ஊழியங்கள் செய்ய ஆசை, பாடல் ஊழியம், எழுதுகிற ஊழியம், அவங்க சொன்னதை காப்பி அடிக்கிற ஊழியம், இப்படி எல்லாம் செய்ய ஆசைப்படுறோம். ஆனா விஷன் கொடுக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதும் என்னது? விஷன். புதிய ஏற்பாடு என்னது? மிஷன். நீங்கள் என்ன செய்ய விரும்புறீங்க? ஆண்டவருக்காக எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்று, தேசத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? முதலாவது உங்க இருதயத்திலே ஆண்டவர் மகிழ செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அவர்கள் எல்லாம் அபிஷேகத்தால் நிறைந்த போது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது, அன்னைக்கு ஒரு தாவீதாக இருக்கட்டும், அது ஒரு சவுலாக இருக்கட்டும், ஒரு சாமுவேலாக இருக்கட்டும், கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்த போது அவர்கள் ஒரு மிஷன் செய்கிறவர்களாக மாறினார். அப்படிதானே? சிலர் அந்த மிஷனுக்குள்ள இருந்த போது அவருடைய மிஷன் தடைப்பட்டது. அதாவது பல ஊழியக்காரங்க ஆவியானுடைய வல்லமை கொடுக்கப்பட்ட பின்னும் அதை செய்யாதபடி அதை அடக்கி கொண்டு, இல்லைன்னு தாங்கள் விரும்பினதை செய்த போது அவர்கள் தேவ வல்லமை இழந்து அவர்கள் மிஷன் செய்யாதவர்களாக மாறிட்டாங்க. நீங்களும் யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறீங்களா? என் குடும்ப சூழ்நிலை எனக்கு அனுமதிக்கலைங்க, என் குடும்பத்தில் நான் திருமணமாகி வந்துட்டேங்க, நல்ல அபிஷேகம் பெற்றவள், என் புருஷன் ரட்சிக்கப்படாதவன், அபிஷேகம் பெறாதவன், அதனால் என்னுடைய மிஷனை நிறைவேற்ற முடியவில்லை, நான் ஒரு மிஷன் செய்கிறவர்களாக மாற முடியவில்லை என்று நீங்கள் யாராவது காலத்தையும் சூழ்நிலையும் குடும்பக்காரர்களையும் பிளேம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்களை குறித்து ஒரு விஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன விஷன்? அவிசுவாசிகளும் நாய்களும் ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு விஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்ட ஜனங்கள், கடற்கரை மணலத்தினான ஜனங்கள் என்ன செய்தாங்களா? சத்தமா அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை, கன மகிமை உண்டாகட்டும், ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை என்று புதிய புதிய பாடல்களை பாடின ஒரு விஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷனு நிச்சயமாக மாற வேண்டும். உங்க மிஷனாக மாறணும்னா இந்த பூமியிலே உங்க வாழ்க்கை மாற வேண்டும். நீங்கள் செய்து முடிக்கிறவர்களாக மாற வேண்டும். உங்களுக்கு தந்த பலமாக இருக்கட்டும், உங்கள் கையில தரப்பட்ட காணிக்கைகளாக இருக்கட்டும், உங்களுடைய பாடல் பாடுகிற திறமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மிஷனாக மாற்றப்பட வேண்டும். அதாவது ஆத்தும ஆதாயமாக மாற வேண்டும். அழிவில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறுகிறதாக இருக்க வேண்டும், துக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். போது உங்க இருதயம் மகிழும் போது இதை செய்ய தொடங்கிடுவீங்க. அல்லேலூயா. சத்ரு அதான் திட்டமிடுறான், இவனுடைய இருதயத்தை கொன்றணும், இவனை யோசிக்க விடக்கூடாது, இவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை குறித்து கவலை இல்லாதவனாக மாற்றிடணும். எப்ப பார்த்தாலும் சொல்லணும், எனக்கு சந்தர்ப்பம் இல்ல,
எனக்கு சந்தர்ப்பம் இல்ல, என்னை யாரும் எடுத்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க என்று சொல்லிக்கொண்டே காலத்தை கடத்தி விட வேண்டும் என்று சத்துர் விரும்புகிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் விரும்புகிறாரு, தேவனை தேடினா போதும், நீங்க உங்க இருதயம் மகிழும். ஹல்லேலூயா. அது என்றென்றும் மகிழும். ஹல்லேலூயா. உங்க இருதயம் மகிழும் போது தேசம் மகிழும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்க இருதயம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுறது நிச்சயமா பாட்டு பாடுவான். பாட்டு பாடினா மற்றவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்து விடும். ஹல்லேலூயா. கொடுத்தவைகளை குறித்ததான தெளிவும் கரிசனையும் அதை செய்து நிறைவேற்றுகிற பலமும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தரப்போதுமானவராக இருக்கிறார். அதனால இன்றைக்கு பல சபைகள் அபிஷேக கூட்டம் வேண்டாம், கர்த்தருடைய ஆவியானவர் வேண்டாம், அந்நிய பாஷை வேண்டாம், தீர்க்க தரிசனம் வேண்டாம், வரங்கள் தேவை கிடையாது, அவைகள் தேவையில்லை என்று மனிதனை அடிமைகளாக மாற்றி முட்டவனாக மாற்றி விடுகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு அபிஷேகம் தருகிறாரு? ஒருவனை ஓட வைக்கவும், ஒருவனை இயக்கவும், என்ன ஒருவனுக்கு நன்மையாக மாற்றும்படியாக அபிஷேகம் கொடுக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாம் வேண்டாம், தீர்க்க தரிசனம் வேண்டாம், ஹீலிங் மினிஸ்ட்ரி வேண்டாம், சுகமாக்குற வரங்கள் வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், இவைகள் எல்லாம் ஏமாத்து வேலை என்று சொல்லி தேசத்திற்குள் சத்ரு அநேகரை வைத்து அநேக கள்ளத்தனமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்ய விரும்புகிறார், உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், மிஷனாக உங்களை மாற்ற விரும்புகிறார். எழுதப்பட்ட வாக்கு தத்தங்களை நிறைவேற்றின கர்த்தராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே ஊழியத்தை உங்களை கொண்டும் செய்ய விரும்புகிறார். மிஷனில் வாழ்கிறவங்க மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க இந்த பூமியிலே, அவர்கள் என்னென்னைக்கும் வாழ்வாங்க. வெறும் தரிசனத்தில் வாழ்கிறவர்கள் பூமியிலே அவருடைய இருதயம் மகிழாது. கடைசியிலே அவர்களை அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்துல போய் சேருவாங்க. தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எந்த இடத்துல போய் சேர வேண்டும் என்று, எந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆடலும் பாடலும் சந்தோஷமும் இருக்கிற இடத்தின் தரிசனம் நிறைவேற வேண்டுமா? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள தரிசனம் நிறைவேற வேண்டுமா? ஆடலும் பாடலும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உள்ள தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் இந்த பூமியில நீங்கள் அதை செய்து நிறைவேற்றணும். அல்லேலூயா. சத்தியத்தை பேசுகிறவர்கள இடத்துல போகணும், ஆராதிக்கிற இடத்துல போகணும், அல்லேலூயா சொல்லுகிற இடத்துல போகணும். தசம பாகத்தை கொடுத்து அதை ஜீவனாக மாற்றுகிற ஊழியக்காரன் கையில கொடுக்க நீங்கள் கட்டமைப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள். உங்க வாழ்க்கை மாறுங்க. ஆண்டவருடைய வார்த்தை இது. தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் மகிழும், உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, போராட்டங்களை பார்க்காதீங்க. என்னை தகர்த்து விட்டதை சத்ரு என்று சொல்லிக் கொண்டிராதீங்க. நான் பலவீனப்பட்டு போய்விட்டேன்னு சொல்லாதீங்க. தேவ சமூகத்தில் தேவனை தேடுங்க. அந்த பாவியான ஸ்திரீ தேவனை தேடி வந்தபோது அவளுடைய இருதயத்தில் சந்தோஷம் மிகுதினார். அவளுடைய இருதயம் மகிழ செய்த தேவன் உங்களுடைய இந்த நாளிலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், பாதையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், இல்லைன்னு திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற சகோதர சகோதரி, திருமணமானால் என்னுடைய வாழ்க்கை எவ்விதமாக மாறும், அநேகருடைய வாழ்க்கை, என்னுடைய அப்பா அம்மா வாழ்க்கை, எனக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையெல்லாம் கண்ணீரில் போய்க் கொண்டிருக்கிறது, என்னுடைய திருமண வாழ்க்கை எவ்விதமாக முடியும் என்று காலம் தாழ்த்த விரும்புகிறாயோ, உன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதத்தில் ஒரு தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை தேடுகிறவர்களே உங்களுடைய இருதயம் வாழும். துக்கத்தை எதிர்பார்த்து உன்னுடைய திருமணத்தை தள்ளி போடாது. உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை வாழ வைக்கத்தக்கதாக, உன்னுடைய இருதயத்தை மரணத்திலிருந்து விடுதலை செய்து சந்தோஷத்தால் நிரப்பும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை நிறைவேறும். ஆமென், ஆமென், ஆமென, ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓ ரிஷகல, திருமணத்திற்காக தள்ளி போடுவது நல்ல பெரிய காரியம். தேவ திட்டத்திற்குள் மணமகனை ஏற்றுக்கொள்வதுதான் பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உன்னுடைய மிஷனாக மாற்று, மாற்று. பலர் சொல்லலாம் பல காரியங்கள், இந்த இவனையா திருமணம் பண்ண போகிறார், இவன் இவளையா திருமணம் பண்ண போகிறார், இது பணம் இல்லாத வீடு, இது ஜாதி மாறின வீடு, இது வேறு வீடு என்று பலர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார், அதை நிறைவேற்ற உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை வாழாக்காமல், நீ கீழாகாமல் மேலாவாய். தேவ திட்டத்துக்குள் வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் சங்கீதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. நீங்கள் மிஷனாக மாறுவீங்க. உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை துக்கப்படுத்தினார்களோ, இந்த திருமணம் முடிந்துவிடும், முறிந்துவிடும் என்று யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினார்களோ, அவர்களெல்லாம் வெட்கப்படத்தக்கதாக ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். இது தேவனுடைய வார்த்தை, ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவனை தேடுகிறவர்களே உங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளுங்க. பாவியான ஸ்திரீக்கு தேவனை ஆராதிக்க தெரிஞ்சில்ல, தேவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிட தெரிஞ்சில்ல. ஆனா படிச்சவன் பட்டதாரி பெரிய பெரிய டாக்டர் படிச்சிருக்கிறாங்க, அவர்களுக்கும் தெரியாத ரகசியம். இந்த அம்மாவுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு தெரியுமா? அன்பு கூர்ந்தாங்க. ஆண்டவரே சொல்றாரு, அதிகமாக அன்பு கூர்ந்தாளே அவள். நீங்க அன்பு கூற தொடங்கி பாருங்க. இந்த தேவனிடத்துல எப்படி ஜெபிக்கணும், எப்படி அவரை ஆராதிக்கணும், எப்படி அவருக்கு காணிக்கை செலுத்தணும், எல்லாம் அதுல இருந்து வந்துடும். ஹல்லேலூயா. கற்று தருவதற்கு ஒரு மனிதன் தேவைப்படவில்லை. அந்த பாவியான ஸ்திரீ எங்க போய் கற்றுக்கொண்டாள்? அவளுக்கு ஒரு முன்மாதிரி கிடையாது, அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது, சபை இல்லாமல் இருந்து. ஆனால் அவளுடைய இருதயத்தில் அன்பு, அவளுடைய இருதயம் வாழ்ந்தது அல்லவா? தேவன் தெரிஞ்சவங்களே தெரியாதவளே வாழ்ந்தானா? தெரிஞ்சவங்க நீங்க எல்லாம் வாழாமலா இருப்பீங்க. குடும்பத்துல மாற்றம் வர்றவங்க, வியாதியில இருந்து விடுதலை வர்றவங்க, உங்க சுகத்து சுக வாழ்வு சீக்கிரமாக துளிர்க்குங்க. உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகுங்க. பிள்ளை குடிவரியிலிருந்து விடுதலை பெறுவாங்க. புருஷன் குடியிலிருந்து திருந்து வாங்க. உங்க மனைவி சந்தேகப்படுகிற விதமாக நடந்து கொண்டு இருக்கிறாளா, அவள் திரும்பி வருவாங்க. உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகுங்க. தீர்க்க தரிசனங்க நிறைவேறுங்க. தீர்க்க தரிசனங்க நிறைவேறுங்க. வாழ்க்கை அனுபவிப்பீங்க, நீங்க அனுபவிப்பீங்க. உங்க குடும்பத்துல உண்டாகுங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைவேற்றுதலுக்காக வந்தேன் என்று சொன்னார். தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். தேவனை தெரிந்தவர்களே, தேவனை தேடுகிறவர்களே, உங்க வாழ்க்கையில நிறைவேறும். தேவனை அறிந்தவர்களே, உங்க வாழ்க்கையில அதுக்கு கேட்கணும், உணரணும், ஏற்றுக்கொள்ளணும், மிஷனாக மாறணும். எப்படிங்க நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது, எப்படிங்க தசமபாகம் கொடுக்கிறது? சின்ன வருமானங்க. தசமபாகம் கொடுக்க வேண்டாம் என்று பிரசங்கிக்கிற பல இடங்கள் இருக்கிறாங்க. கேட்காதுங்க, அது உங்களை மரணத்திற்குள்ளாக கொண்டு போய்விடும். எங்க சபையில தாங்க கொடுக்கணும். ஒப்பு கொடுக்காதீங்க. என் கையில தந்திருக்கிறது ஜீவன். 30 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தந்த காசு இது. இது ஜீவன் உள்ளது. அநேகருக்கு ரட்சிப்பை கொண்டு போக வல்லமை உள்ளது. அநேகருடைய வாழ்க்கை மாற்ற போதுமானதாக இருக்கிறது. தேவ திட்டத்திற்குள்ள நான் காணிக்கை கொடுப்பேன் என்று நீங்க இறங்கி பாருங்க. பலர் பகைப்பாங்க, ஊழியக்காரங்க பகைப்பாங்க. தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கனமும் வல்லமையும் சத்துவமும் பராக்கிரமும் ஆளுகையும் உடவர் அவருடைய சமூகத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்திலே மாற்றங்களை செய்யும்படிய காரியங்கள். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிங்களா? வசனத்தை கேட்டிருக்கிறீங்க, ஆதியிலிருந்து கேட்டிருக்கிறீங்க. மிஷன், விஷன் அல்ல, மிஷன் சம்பவிக்கும். குடும்பங்களிலே சம்பவிக்கும், சம்பவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்ப. சோதரங்க தாவையே மகி சோதரம் சிவனுலயங்கள் நல்லதாக பண்ணேன். இம்மட்டமாக எங்களை நடத்தினீங்கப்பா. ஆமீன். மிஷன் அல்ல, மிஷன் சொன்னீங்களப்பா. கொடுத்த விஷனை நிறைவேற்ற முடியாத ஒரு மிஷன் எங்க வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கவும், உணர்வு உள்ளவர்களாக மாறவும், அதற்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரேன், இந்த ஜனங்களுடைய கரங்களில் இருக்கிற காணிக்கைகளாக இருக்கட்டும், இவருடைய பலமாக இருக்கட்டும், கொடுத்த தாளந்துகளாக இருக்கட்டும், அதை புதைத்து வைக்கத்தக்கதாக சாத்தான் அநேகரை வைத்து அநேக உபாய தந்திரங்களை செய்து ஜனங்களை நரகத்திற்கு கொண்டு போக நினைக்கிற இந்த காலத்தில் எங்கள் தேசம் மாறத்தக்கதாக இவ்விதமாக தரிசனம் கொடுக்கப்பட்ட ஜனங்களை உருமாற்றுவீராக என்று ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரேன், இவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்துராது என்று சொன்னீரே ஆண்டவரேன். அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே இவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுத்த கிருபைகளையும் வரங்களையும் தேவராஜ்யம் கட்டத்தக்கதாக பயன்படுத்தும்படியாக ஆண்டவரை எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. வார்த்தை ஒவ்வொருவரோடு பேசட்டும், ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும், ஒவ்வொருவரும் எழும்பி ஓட வைக்கட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் விதமாக செய்துவிட்ட தயவுக்காக சோதனம். கிருபைகளை மறித்துக் கொள்ளுங்க. இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தேசங்களுக்கு போகத்தக்கதாக இந்த பைனான்ஸ் தேவையும் சந்திக்கப்படட்டும். உண்மை உத்தமமாக அந்த ஊழியத்தை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிற இந்த ஊழியத்தின் பாதையில் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மின்பிரேசு கிறிஸ்து மூலம் ஜபங்களும் எங்களை இறக்கமுள்ள பரம பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தில் சம்பவிக்கிறதற்காக சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.